Peppers Entertainment Television. Turn on the heat. 50. Hi viewers, welcome to 5050. Old Saidi Part Midi. Vara varavanga ellarume oru oru edathu kuttu poyitu andha edathu pathi ungalku theriyada pala interesting ana vishayangala vandha na share pannitiruken na ungal nanban Karthik. Andha varusaila iniki namba paaka pora edam Cuddalore. அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி பூஜா விஜயதசமி இங்கே வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க. நீங்கள் மனசில் என்ன காரியம் வந்து இங்கே நினச்சிட்டு பெருமாளை சேவிச்சிங்களா கண்டிப்பாக அந்த காரியம் நிறைவேறும் சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? மை நேம் இஸ் பாலமுருகன். என்ன பண்ணுறீங்க? நான் வந்து பிடெக் ஐடிங் முடிச்சுட்டு சென்னை விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சூப்பர். உங்கள் பேர்? பாலமுருகன். பாலமுருகன், ரெண்டு பாலமுருகன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஎஸ் அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன். சூப்பர் சார், நல்ல இது. சார் வணக்கம், உங்கள் பேர் என்ன? மணிகண்ணன். என்ன பண்ணுறீங்க? நான் கடையில். சூப்பர் சூப்பர். பாப்பா பேர்? தர்ஷன். ஓகே சார், சொல்லுங்கள், இப்போ திருவாயந்திரபுரத்தில் தேவநாத பெருமாள் கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எஸ். பட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த கோயிலை பற்றி எங்கள் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எப்படின்னா, திருந்தூர் கோயில் பெருமாள் கோவில்ன்றது வந்து எப்படின்னா திருப்பதி கோவிலுடைய அடுத்த கோவில். இது இந்த கோவிலுக்கு அங்கே போக முடியாதவங்க இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் பார்க்கலாம். சரி. ரெண்டாவது வந்து ஃபேமஸான கோவில் ஒன்றுன்னா ஹைகிரீவர் கோயில் இருக்குது. ஹைகிரீவர் கோவில் எப்படின்னா எப்படின்னா பசங்களை வந்து முத முதல்ல படிக்கணும்னு நினச்சின்னா இந்த கோவிலுக்கு வந்து முத முதல்ல வந்து விஜய் அந்த விஜயதசமி அன்னைக்கு வந்து அந்த நெல்லில் வந்து எழுதிட்டு ஆரம்பித்தாங்கன்னா நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஒரு ஒரு விஷயம் வேண்டினா நடக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கும். அந்த வரிசையில் இந்த கோயிலில் வந்து நம்ம என்ன மனசில் நினச்சி வேணால் நடக்கும்? என்ன கோவில் வேண்டினா, நீங்கள் உங்களுக்கு படிக்கிற பசங்க நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு மேல் நல்ல ஒரு நிலைமையில வர நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோயில் வேணால் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனா யாரை சொல்லுவீங்க? சூர்யா. உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிச்சி வந்து ரஜினி பிடிக்கும். அப்படியே நம்ம வியூவர்ஸ்க்காக நீங்கள் ஒரு ரஜினி டைலாக் சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச டைலாக் எதாக இருந்தால் சொல்லுங்கள். ரஜினி இது இல்லை, நான் சொல்கிற டைலாக் கூட சொல்லுவோம். சொல்லலாம். மலடா அண்ணாமலை. மலடா அண்ணாமலை. ஓகே சூப்பர்மா. இவங்களுக்கு ஊர் செய்தி பாட்டு மீதி. வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சேகர். என்ன பண்றீங்க? விவசாயம். விவசாயம், சூப்பர் சார். இப்போ இருக்கிற டெக்னாலஜில விவசாயம் கேட்கறதுக்கே வந்து ரொம்ப கிரேட்டா இருக்கு. உங்க பேர் என்னம்மா? மகேஸ்வரி. என்ன பண்றீங்க? சூப்பர் சூப்பர். உங்க பேர் என்ன? கே கோகுல். என்ன படிக்கிறீங்க? மான்ஃபோர். சூப்பர் சூப்பர். உங்க பேர் சார்? காளிதாஸ் சார். காளிதாஸ், என்ன பண்றீங்க சார்? மோட்டார் வச்சிரு. மோட்டார், ஓகே சார். சொல்லுங்க, இப்போ வந்து நம்ம திருவாயந்திரபுரத்துல வந்து பெருமாள் கோயில் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு இந்த கோயிலை பத்தி தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு நான் ஒரு 10 வருஷம் வந்துட்டு இருக்கேன். அடேங்கப்பா, 10 வருஷம், சூப்பர் சார். இந்த கோயில் வந்து ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா கல்யாணம் நிறைய நடக்கும், நினைச்சதை நடக்கும். பட் பாத்தீங்கன்னா நான் மாசம் தமிழ் மாதம் 1st வருவேன். அதே மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா அந்த மாசத்துல கண்டிப்பா முடியும். நீங்க சொல்லுங்கம்மா, ஏன்னா ஜென்ஸோட லேடிஸ்க்கு தான் இந்த கோயில்லாம் வந்து எல்லாமே நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த கோயிலை பத்தி தெரிஞ்ச விஷயங்கள்? நான் அதிகமா வந்தது கிடையாது, இப்பதான் வர 2 times. எந்தெந்த நாட்கள்லாம் இங்க வந்து பெருமாளுக்கு உகந்த நாட்கள்? சனிக்கிழமை, வியாழக்கிழமை. சனிக்கிழமை இல்ல வியாழக்கிழமை. ஓகே. திரு சினிமா தான் பாப்பீங்களா? சினிமா பாப்பா சார். சூப்பர். சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனா யார சொல்லுங்க? ரஜினிகாந்த் சார். விவசாயம் மட்டும் சொல்றீங்க, விவசாயத்துல என்னென்ன எல்லாம் பண்றீங்க? இந்த கத்திரி, வெண்டை, பூ, மல்லி, கனகாமரம் எல்லாமே போடுவோம். ஓகே, எப்படி நல்லா போயிட்டு இருக்குங்களா? ஓகே, நீங்க சொன்னீங்க மோட்டார்ல இருக்கீங்களா? மோட்டார்ல என்ன என்ன ஃபீல்? நாங்க லாரி இருக்கு, டிராக்டர், ஜேசிபி எல்லாம் இருக்கு சார். எல்லாம் இருக்கு, எல்லாம் மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர்.
எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பதிரி புலியூருங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். அந்த இடத்துல என்ன ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா சிவன் கோயில் ஃபேமஸ். என்னதான் வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி உலகத்திலயும் சரி நிறைய சிவன் கோயில் இருந்தாலும் இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது கூட. ஒரு ஒரு சிவன் கோயில் பாத்தீங்கன்னா 1000 வருஷம் இல்ல 1500 வருஷம் பழமையானது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்தலத்தை பாத்தீங்கன்னா அப்பர் பாடல் இடம்பெற்ற ஸ்தலம்னு கூட சொல்லலாம். இந்த சிவன் கோயில் வந்து நார்மலா எல்லா சிவன் கோயில் பாத்தீங்கன்னா பிரதோஷம், மகாசிவராத்திரி இல்லைன்னா திங்கக்கிழமை சிவனுக்கு ரொம்ப உகந்த நாள். இந்த மூணு நாளும் வந்து ரொம்ப விசேஷமான நாள். இந்த சிவன் கோயில்ல மட்டும் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் 50,000 பேர் வருவாங்க. வேற பக்கத்திலே சிதம்பரம் இருக்கிறதுனால அது வந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா இருக்கு. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வர எல்லா டூரிஸ்டும் இந்த சிவனை பார்த்துட்டு போவாங்க. இந்த சிவன் கோயிலுக்கு வந்து ஒரு சின்ன கதை இருக்கு. இந்த ஊருக்கு வந்து ஏன் திருப்பதிரி புலியூர்னு பேர் வந்து தெரியுங்களா? இந்த சிவன் கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு பதிரி மரம் இருக்கு, அதனாலதான் திருப்பதிரி புலியூர்னு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம அம்பாள் வந்து சிவனை அடையணும்னு சொல்லி இங்க ஒரு பீடத்துல வந்து தியானம் பண்ணி போனாங்க. அந்த பீடம் மட்டும் அப்படியே இருக்கும், அம்பாள் வந்து இன்னொரு இடத்துல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற அம்பாளோட பேர் பாத்தீங்கன்னா பெரிய நாயகின்னு பேர். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற சிவனை வந்து நீங்க ஒரே ஒரு முறை வழிபட்டீங்கன்னா காசில 16 முறை சிவனை வழிபட்ட மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில 8 முறை வழிபட்ட மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம சிதம்பரம்ல 3 முறை வழிபட்ட மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இங்க இருக்கிற ஒரே ஒரு லிங்கத்தை வந்து நீங்க தரிசிச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பலன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு சிவனை வேண்டும் போது ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒரு சிவனை வேண்டினீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை நீங்கும், ஒரு சிவனை வேண்டிங்கன்னா கடன் தொலை நீங்கும். ஆனா இங்க இருக்கிற சிவனை வந்து நீங்க மனசுல என்ன வணங்குறீங்களோ நீங்க நினைச்சது கண்டிப்பா நிறைவேறும் சொல்லி ஒரு பெரிய ஐதீகமே இருக்கு. பார்வதியும் சிவனும் விளையாடிட்டு இருக்கிறப்போ சிவன் பார்வதி வந்து சிவனுடைய கண்ணை மறைச்சிடுறாங்க, பூலோகம் இருட்டிடுது. அதனால நீ போய் சாபம், சிவன் வந்து பூலோகத்துக்கு போய் நீ என்ன தியானம் பண்ணி எங்க உனது இடது தோல் வந்து இதாகுதோ அப்ப வந்து நான் உனக்கு காட்சி கொடுத்து நான் அங்க வந்து இருப்பேன், உன்னை திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்க இந்த இடத்துக்கு வந்து பாதிரி புலியூர் அந்த இங்க விசேஷமான இது வந்து இந்த பாதிரி மரம், அந்த பாதிரி மரத்துக்கு கீழே அவங்க வந்து தியானம் பண்றாங்க. அப்ப வந்து சிவபெருமான் அவனுக்கு காட்சி அளிக்கிறார். இது 2000 வருஷம் பழமையான ஒரு கோயில். நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் வந்து நிறைய கூட்டம் இருக்கும் சாதாரண நாளே. இந்த சிவனுக்கு உகந்த நாள்னா என்ன நாள் சொல்லுவீங்க? இந்த இதுனா பிரதோஷம் மற்றும் சித்திரை இது வைகாசி மாசத்துல 10 நாள் எங்க திருவிழா நடக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அப்புறம் சிவன் ராத்திரி இங்க விடிய விடிய குறைந்தபட்சம் ஒரு 50,000 பேர் வந்து எப்போ பார்த்தாலும் நைட் விடிய விடிய கூட்டம் இருக்கும். ஆமா, பிரதோஷ காலம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆடி அம்மனுக்கு வந்து இப்போ ஆடிப்புறம் பார்த்தீங்கன்னா 10 நாள் ரொம்ப அருமையா நடந்துச்சு. விசேஷ நாட்கள் எல்லா நாட்களையுமே நல்ல கூட்டம் வரும். இப்போ சிவனை பார்க்க சிவராத்திரி அன்னைக்கு 50,000 பேர் வரும் சொன்னாங்க. எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து மக்கள் வருவாங்க? பெரும்பாலும் எல்லா டூரிஸ்டும், சிதம்பரத்துக்கு போற எல்லா டூரிஸ்டும் இந்த கோயிலுக்கு அவசியம் வந்துட்டு போவாங்க. சார், ஒரு ஒரு சிவனை வழிபட்டா ஒரு ஒரு இது விஷயங்கள் நடக்கும் சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த வரிசையில இந்த சிவனை வழிபட்டா என்ன சார்? இங்க வந்து சிவன் வந்து சித்தரா இருக்காரு, சித்தரா இருந்து காட்சி அளித்த இடம். அதனால இங்க எதை கேட்டாலுமே நடக்கும். அது இந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா தினமும் ராத்திரி அர்த்தஜாம பூஜை நடக்கும். இந்த கோவில மட்டும்தான் அந்த விசேஷம். எப்படினா எல்லா கோவில்லையுமே சிவன் தான் வந்து பள்ளி அறைக்கு போவார், ஆனா இங்க மட்டும்தான் அம்மன் வந்து பள்ளி அறைக்கு வருவாங்க. அதனால நிறைய பக்தர்கள் இந்த ராத்திரி தினமும் நடக்கிற அந்த அர்த்தஜாம பூஜையில கலந்துப்பாங்க. அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஈடேற நல்ல இது வந்து ஒரு கண்கூடான ஒரு நிகழ்ச்சி தினமும் நடக்குது. இந்த கோயிலை பத்தி ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட சொன்னாங்க. ஊர் செய்தி பாட்டு மீதி. இப்போ
எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்கிற ஃபேமஸான சில்வர் பீச்ங்கிற ஒரு பீச்ல இருக்கேன். நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துட்டு அங்க நல்லா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுவீங்க. பட் ஆனா கடலூர்ல வந்து இப்பேற்பட்ட ஒரு பீச் இருக்கிறது பெரும்பாலான மக்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. சில்வர் பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட்லேயே செகண்ட் லாங்கஸ்ட் பீச், அது மட்டும் இல்லாம உலகத்துல ஒன் ஆஃப் த வெரி லாங்கஸ்ட் பீச். இந்த பீச்சோட ஸ்ப்ரெட் பாத்தீங்கன்னா 57 கிலோமீட்டர்ஸ். இந்த பீச் வந்து 57 கிலோமீட்டர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது நடுவில் ஒரு சில பிளேசஸ் வருதுனால பார்க்கும்போது ஐலண்ட் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் காலத்தில் இந்த பீச்சை வந்து ரூல் பண்ணாங்க. பிரிட்டிஷோட நினைவாலயமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் சென்ட் டேவிட் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ட்டை வந்து கட்டப்பட்டிருக்காங்க. அந்த ஃபோர்ட்டை பார்க்கறதுக்காக நிறைய மக்கள் வந்து வண்ணம் உள்ளன. இது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனே சொல்லணும். இந்த பீச் இங்கே இருக்கிற லைட் ஹவுஸ்லேயே நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா சன்செட்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பீச் வாலிபால் அதே மாதிரி போட்டிங் அதெல்லாம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கடலூரில் இந்த சில்வர் பீச்சை பார்க்க மறந்துடாதீங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? என் பேர் சக்திவேல். என்ன பண்ணுறீங்க? டிரைவராக இருக்கேன். ஓகே, உங்கள் பேர் சார்? என் பேர் ரமேஷ். என்ன பண்றீங்க? நான் லோடிங் பண்ணிட்டு இருக்கேன். உங்க பேரு? என் பேர் சரண். என்ன பண்றீங்க? நான் டிரைவராக இருக்கேன். ஓகே, உங்க பேரு? பாலச்சந்தர். என்ன பண்றீங்க? போட்டுக்கு சொல்லுங்க. இந்த சுறா மீன் வரைக்கும் எல்லா வகையான மீனும் இருக்குது. ஓகே, எந்த மீன் வந்து எல்லா த்ரூ அவுட் தி இயர் கிடைச்சிட்டு இருக்கும்? ஒரு வருஷம் ஃபுல்லாக எல்லா மீனும் ஓரளவு பரவாயில்ல கிடைக்கும். எல்லா மீனும் கிடைக்கும். ஓகே, நீங்கள் எந்தெந்த ஊருக்குலாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? நம்ம சென்னை, கோவா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாம். அதேங்கப்பா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோவா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் போகிறது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஃபிஷிங் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, கடலில் சுமாராக எவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டு நீங்கள் மீன் பிடிப்பீங்க? 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வரைக்கும். அடேங்கப்பா, 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் கடல் உள்ள. எப்போ நீங்கள் காலையில் டைமில் மீன் பிடிப்பீங்களா இல்லை ராத்திரி டைமில்? எந்த டைம் கரெக்டான டைம்? காலிலேருந்து சாயந்தரம் மணி. காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். எப்படி உங்களுக்கு பயமெல்லாம் இருக்காதுங்களா? கடல்லாம் உள்ள குச்சி நீச்சல்லாம் பண்ணியிருக்கீங்களா? எந்த வகையான மீன் வந்து நீங்கள் மீன் பிடிக்கும் போது அடிக்கடி மாட்டோம்? வெள்ளரா மீன். வெள்ளரா மீன். எந்த மீன் வந்து கிடைக்கவே கிடைக்காது? ரஜினி ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க சார், உங்களுக்கு வந்து எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? அடுத்த வாரம்